அனைவருக்கும் வணக்கம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அன்னை தமிழுக்கு என்னுடைய தலைதாழ்த்திய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த பிட்டாளஞ்சய வட்டாரத்தில் நம்முடைய திருக்குறள் வகுப்பு ஒரு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைப்பது போல, இன்றைய நாளில் ஐயா மருத்துவர் ஐயா அவருடைய இந்த அருள் மிகுந்த இல்லத்தில் இந்த வகுப்பு இப்பொழுது தொடங்கப்படுகின்றது. இதற்கு முயற்சி எடுத்துக்கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நான் முதல்கண் என்னுடைய மனங்கனிந்த வணக்கத்தையும் நன்றியையும் நான் கூறிக்கொள்கின்றேன். திருக்குறள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் நெறி நூல் தமிழரை பொறுத்தவரை, வள்ளுவனை பொறுத்தவரை. ஆனால் திருக்குறளில் மாந்தன் வாழக்கூடிய வாழ்வியலை மட்டுமல்லாமல் அதற்கப்பால் அறிவியலையும், மெய்யியல், இந்த உலக இயங்கியல் என்று சொல்லப்படுகின்ற மெய்யியல் சிந்தனைகளையும் நாம் அதிகமாக அதில் காண்கின்றோம். மெய்யியல் என்பது வாழ்வியலோடு இயந்தது தான். சிலருக்கு மெய்யியல்னால் என்னன்னு புரியாது. மெய்யியல் என்பது உண்மைத்தன்மை. இப்போ உலகம் இயங்குகிறது. இந்த உலகம் என்பது எதை சார்ந்திருக்கிறது என்று சொன்னால், இயற்கையை சார்ந்திருக்கிறது. இந்த இயற்கையில் இந்த உலகம் என்பது சூரிய மண்டலத்தில் ஒரு சிறு கூறு. இந்த சூரிய மண்டலம் என்பது அதைவிட அப்பால் மிகப்பெரிய ஒரு பரப்பாக இருக்கக்கூடிய அதனுடைய பால்வெளியில் ஒரு சிறு கூறு. பால்வெளி என்பது கூட முகில் மண்டலம் என்று சொல்லப்படக்கூடிய பல கோடி அல்லது பால்வெளிகள் சூழ்ந்திருக்கின்ற அந்த முகில் மண்டலத்தில் பால்வெளி என்பது சிறு கூறு. முகில் மண்டலம் என்பது இந்த விரிந்த எல்லையில்லாமல் விரிந்திருக்கிற இந்த விண்வெளியில் முகில் மண்டலம் ஒரு சிறு கூறு. முகில் மண்டலமோ பல கோடி முகில் மண்டலங்கள் இந்த விண்வெளியில் இருப்பதாக அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள். அப்படியான ஒரு விரிந்த பரப்பில் நம்முடைய உலகம் என்பது எந்த மூலையில் இருக்கிறது, எங்கே இருக்கிறது என்று நாம் காணப்புகுவோமேயானால், அந்த பரப்பிலிருந்து உலகத்தை பார்த்தால் உலகமே இல்லை, கண்ணுக்கே தெரியாது. அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த உலக உருண்டையில் நாம் யார் என்று நாம் பார்ப்போமேயானால், நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நாம் ஒரு உருப்பெருக்காட்டி வைத்து கண்டால் கூட கண்ணுக்கு தெரியாது. அணுவிலும் அணுவாக நாம் ஒரு சின் நுண் கூறாக உயிரியாக நாம் இருப்போம். எனவே இந்த விண்வெளி பரப்பில் இயக்கமாக இயங்கி கொண்டிருக்கிற இந்த இயற்கை இயங்கியலை பற்றியும் திருக்குறள் கூறுகிறது. திருக்குறள் என்ற இந்த ஒரு நூலை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய திருவள்ளுவர் பெருமான் இயற்றினார். அந்த திருவள்ளுவரை யாரும் பார்த்தது கூட இல்லை. அவர் எப்படி இருப்பார் என்றே தெரியாது. திருவள்ளுவருக்கு தாடி வைத்து, கையிலே ஓலைச்சுவடை கொடுத்து, ஒரு கையிலே எழுத்தாணையை கொடுத்து அவரை அமரச் செய்திருக்கிறார்கள். இது ஒரு கற்பனை வடிவம். இந்த வடிவத்தில் தான் திருவள்ளுவர் இருந்தாரா என்றெல்லாம் தெரியாது. அவர் தாடி வைத்திருக்கிறார், கொண்டை வளர்த்திருக்கிறார். இந்த வடிவத்தில் தான் திருவள்ளுவர் இருந்தாரா என்பது நமக்கு தெரியாது. ஆனாலும் பண்டைய காலத்தில் நம்முடைய பண்டை புலவோர்கள் இப்படியெல்லாம் இருந்திருப்பார்கள் என்ற ஒரு கணிப்பில் பிற்காலத்திலே கடந்த 20ஆம் நூற்றாண்டில் தமிழகத்திலே அந்த தமிழக அரசு திருவள்ளுவருடைய உருவம் என்னவாக இருக்கலாம் என்று தமிழ்நாட்டில் உள்ள ஓவியர் பலருக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்து, நீங்களெல்லாம் வரையுங்கள், அதில் சிறந்த ஓவியத்தை நாம் மக்களுக்கு அறிமுகப்படுத்துவோம் என்று கேட்டுக்கொண்டிருக்கேனங்க. அப்படி பலர் வரைய அதில் தெரிவெடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இன்றைக்கு நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற திருவள்ளுவர் உருவம், திருவுருவம். ஆனால் இன்றைக்கு திருவள்ளுவர் என்று கண்ணை மூடி கொண்டு நாம் நினைத்தாலே எந்த உருவம் தோன்றுகிறது? தாடி வைத்த அந்த வள்ளுவர் தோற்றம் தான் தோன்றுகிறது. கையில் ஓலைச்சுவடையோடு அமர்ந்திருக்கின்ற, அந்த அமர்ந்த வண்ணம் இருக்கின்ற வள்ளுவர் தோற்றம் தான் நமக்கு தெரிகிறது. இதுதான் இயற்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு வகையான ஒரு படிப்பினை. நமக்கு மக்களுக்கு எதையெல்லாம் நாம் படித்து, அதாவது அவர்கள் மனத்தில் படிய செய்கிறோமோ, படிய செய்யப்பட்ட ஒன்று அது உண்மையோ பொய்யோ இருக்கிறதோ இல்லையோ அது மனத்தில் படித்து விட்டால் அவர்கள் பின்னால் அதை நினைத்து பார்க்கும்பொழுது அந்த தோற்றம் தான் அவங்களுக்கு தெரியும். எனவே சிறு குழந்தை முதலாக அவர்களுக்கு என்ன எவற்றை படிய செய்கிறோமோ அது அவர்களுக்கு தெரிய வரும். அப்படித்தான் உலக அமைப்பு, நடப்பு முறை, மக்கள் வாழ்க்கை முறையெல்லாம் அப்படியாக நிலையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது இல்லைங்களா. அப்படின்னா அதற்கு அப்பாற்பட்ட ஒரு மெய்யியல், ஒரு மெய்மம் என்று ஒன்று இருக்கிறது என்று பொருள். எனவே வள்ளுவனுடைய தோற்றம் என்பது அதுதான் என்று நாம் முடிவு பண்ண முடியாது. திருக்குறளிலே ஒரு குறள் வரும், மழித்தலும் நீட்டலும் வேண்டா,
உலகம் பழித்தது ஒழித்து விடின் என்று ஒரு குரல் வரும். மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடின். இதை பார்த்துவிட்டு சிலர் கேட்பார்கள், வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் என்று சொல்லி, ஆனால் அவர் மழிக்கவில்லையே என்று கூறுவார்கள், அவர் மொட்டையடிக்கவில்லையே என்று கூறுவார்கள். தாடி வைக்கவும் வேண்டாம், மொட்டையடிக்கவும் வேண்டாம், மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் இன்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு என்றெல்லாம் ஒரு பகடியாக பேசுவார்கள். அவர் என்ன சொன்னார், மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடேன் அப்படின்னா, இது ஒரு நல்ல அருமையான ஒரு குரல். இது ரொம்ப நுட்பமாக நாம் பார்க்கணும். மனிதர்கள் சிலர் தங்களுடைய புறத்தோற்றத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் அந்த புறத்தோட்டத்தின் வாயிலாக தான் இன்னான் இப்படிப்பட்டவன் என்று காட்ட நினைக்கிறார்கள். புறத்தோற்றம் மட்டும்தான் அவனுடைய உண்மை வெளிப்பாட்டை காட்டுமா என்றால் உண்மை அதுவல்ல. புறத்தோற்றத்தை வைத்து நாம் உண்மையை கண்டறிய முடியாது. புறத்தோற்றம் சில வேளை மாயையாக போய் முடிந்துவிடும், ஒன்று மற்றதாக போய் முடிந்துவிடும், பொய்யாக போய் முடிந்துவிடும். சில வேளை கண்ணுக்கு பச்சையாக தெரியும், சில இடங்களில் அதே பச்சையாக தோன்றிய ஒரு உயிர் இன்னொரு இடத்தில் சிவப்பாக தெரியும். அப்படி தோன்றுவது பச்சோந்தி என்று நாம் காண்கிறோம், உருவத்தை அது மாற்றிக்கொள்ளும். எனவே அந்த தோற்றம் தான் அதோடைய நிலையானதா இல்லை. எனவே புறத்தோற்றத்தை வைத்து நாம் மெய் இலை உண்மைத்தன்மையை கண்டுபிட முடியாது. எனவே போலியர்கள் புறத்தோற்றத்தை காட்டி நாங்கள் உண்மையானவர்கள் என்று காட்ட முனையலாம். அதை கண்டு அந்த புறத்தோற்றத்தை நம்புகின்ற மக்கள் ஏமாந்து போவார்களா இல்லையா? எனவே என்ன சொல்கிறார், ஒருவன் மொட்டையாக மழித்திருப்பதை மட்டும் வைத்து கொண்டு அவன் எல்லாம் அறிந்த ஞானி என்று கணக்கிட்டு விடாதீர்கள். ஒருவன் முகத்தில் எந்த வடிவும் இல்லாமல், நீட்டி கொண்டில்லாமல், தாடி எதுவும் இல்லாமல் மொட்டையாக மழித்து கொண்டிருப்பதை வைத்து, அல்லது அவன் தோற்றத்தில் வேறு வகையான தோற்றங்களை காட்டிக்கொண்டு இருப்பதால் மட்டுமே அவன் அறிவாளி என்றோ, அவன் ஒரு பண்பாளன் என்றோ, அவன் ஒரு துறவி என்றோ என்று நாம் எண்ணி ஏமாந்து விடக்கூடாது. ஏனென்று கேட்டால், எது உண்மையாகவே ஒரு மாந்தனை மிக உயர்வானவனாக காட்டும், எது ஒரு மாந்தனை சிறப்புக்குரியவனாக காட்டும், எது ஒரு மாந்தனை பெருமைக்குரியவனாக காட்டும் என்று கேட்டால், வள்ளுவர் சொல்கிறார் உலகம் பழித்தது ஒழித்து விடின். இந்த இடத்துல உலகம்னா என்ன என்று நாம் உணர வேண்டும். உலகம்னா வள்ளுவர் எதை காட்டுகிறார்? இது ஒரு சர்ச்சைக்குரிய அல்லது ஐயத்திற்குரிய அல்லது மயக்கத்திற்குரிய ஒரு சொல்லாட்சி. மேலோட்டமாக பார்த்தால், உலகம் எதை எதெல்லாம் பழின்னு சொல்லுதோ அதெல்லாம் நாம் ஒழித்து விட்டால், நம்ம நீட்டி வளர்த்து அல்லது மொட்டையடித்து புறத்தோற்றத்தை காட்டிக்கொண்டு நான் வந்து ஒரு பெரிய துறவி அல்லது நான் ஒரு பெரிய ஞானி, நான் ஒரு பெரிய ஆற்றலானவன் என்று காட்டிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு மேலோட்டமான பொருள். உலகம் என்றால் என்ன? இன்னொரு இடத்திலே உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவிலாதார் என்று ஒரு குரல் வருகிறது. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். இதை பார்த்துவிட்டு ஒரு அன்பர் கேட்டார், நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற பொழுது உங்கள் வள்ளுவரே சொல்லிவிட்டாரே உலகத்தோடு ஒட்டி போக வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் என்ன பெரித தமிழ் 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 என்று பேசுகிறீர்கள், தமிழை தூய்மையாக எழுத வேண்டும், தமிழில் பிறமொழி சொல் கலந்து பேசக்கூடாது என்று பேசுகிறீர்களே, வள்ளுவரே சொல்லிவிட்டார் உலகத்தோடு ஒட்டி போக வேண்டும் என்று. இன்னொரு இடத்தில் எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு என்று சொல்லியிருக்கிறார். உலகம் எப்படி வாழுகிறதோ அதற்கேற்ப வாழ்றதான்ப்ப அறிவு அப்படின்றார். அப்படின்னா உலகம் எப்படி வேணாலும் வாழலாம், அதற்கேற்ப வாழ்வதுதான் அறிவு என்று சொல்வது போல அவர்கள் பொருள் எடுத்துக் கொள்கிறார்கள். உலகத்தோடு ஒட்டி போகணும், உலகம் மதுபான அறிந்து கொண்டிருக்கிறது, பல பேர் நண்பர் நம்மோடு சேர்ந்திருக்கான் எண்ணி பெற்று பக்கத்தில் பார்க்கிறோம், நம்மில் அதிகமான நண்பர்கள் இருக்கிறார்கள், அவெல்லாம் நாம் எதை தப்புன்னு செய்கிறோமோ அதை தான் செய்து கொண்டிருக்கிறான், அப்போ அவன் கூட நாம் சேர்ந்து இயங்குறனா அப்படித்தான் போகணும் என்று சொல்வது போல சிலர் கருத்துரைப்பாங்க. உலகத்தோடு போப்பா, உலகம் எப்படி போதும் அதோட ஒட்டி போப்பா, இதெல்லாம் நீ இப்பெல்லாம் பேசி கொண்டிருந்தா அது ஆகாது என்று பேசுவான். கேட்டிருப்பீங்க இல்லைங்களா? அப்போ அந்த குரல் பொருந்துமா அந்த இடத்துல? இந்த திருக்குறள் சரியா? சரியா இந்த திருக்குறள் சரியா? உலகத்தோடு ஒட்டி போகணும்னு வள்ளுவர் சொல்கிறாரு, சரியா? வள்ளுவர் பிழை செய்து விட்டாரா? அப்போ அது என்ன பொருள் அங்கே? உலகம்னா அங்கே என்ன? இங்கே தான் நாம் நுட்பமாக பார்க்கணும். உலகம்னா என்ன பொருளில் வள்ளுவர் சொல்கிறார், எந்த பொருளில் வள்ளுவர் கையாண்டிருக்கிறார் என்று கேட்டால், உலகம்னா
இப்படி கேடுகட்ட வாழ்க்கை வாழ்கிற மக்களை பார்த்து அவர் சொல்லவில்லை உலகம் என்று. தொல்காப்பியம் அதற்கு விடை காட்டுகிறது. உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே, உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே, உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே. திருக்குறளிலும் ஒரு குறள் வருகிறது, பண்புடையார் பட்டுண்டு உலகம். பண்புடையார் பட்டுண்டு உலகம், உலகம்னா யாரு? பண்புடையவர்கள், பண்பு சார்ந்தவர்கள், அந்த பண்பு சார்ந்த மேன்மக்கள், அறிவாளர்கள், பெருமக்கள். தொல்காப்பி சொல்கிறது இல்லையா, உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே. உயர்ந்தோர்னா யாரு? அறிவில் உயர்ந்தோர், பண்பில் உயர்ந்தோர், மாண்பாளர்கள். எனவே அறிவில் சிறந்த மேலோர்கள் மட்டும்தான் உலகத்தை வழிநடத்த முடியும். ஏன்னா அவனுக்கு அறிவு இருக்கிறது. நீ செய்வது பிழை, நீ செய்வது சரி, இதுதான் வாழ்வு என்று வழிகாட்டக்கூடிய அறிவின் சிறந்த மேலோர்கள், வானோர்கள், இவர்களைத்தான் வள்ளுவ பெருமான் உலகம் என்று கூறுகின்றார். இந்த குறளில் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என்ற குறளில், உலகம் போகிற போக்கில் உலகம் எப்படி வேணாலும் போக, அது பின்னால் தான் நீ போகணும் என்று சொன்ன சொல்லுவன் அதே அதிகாரத்தில் சொல்கின்றான், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்ன்றான். ஒழுக்கம் ஒரு மாந்தனுக்கு அழியாத புகழை தரும். விழுப்பம்னா என்றும் அழியாத ஒரு புகழ் என்று பொருளாகும். இப்போ விழுப்புண் அப்படி சொல்கிறோம், விழுப்புன்னா மார்பில் ஏற்பட்ட விழுந்த புண், அந்த விழுந்த புண், மார்பில் ஏற்பட்ட புண் என்பது அவனுக்கு ஒரு பெரும் புகழை தந்துவிடும், அழியாத புகழை தந்துவிடும். ஏன்னா வீரத்தோடு அவன் சண்டை செய்து போரிட்டு அவன் மாண்டியிருக்கிறான், விழுப்புண் பெற்றிருக்கிறான் என்று கேட்கின்ற பொழுது அவனை கண்டு அந்த நாட்டு மன்னனும் சரி மற்றவர்களும் சரி ஏற்றி போற்றி புகழ்வார்கள், நாட்டுக்காக விழுப்புண் பெற்றிருக்கிறான் என்று. ஏன்னா அழியாதது என்ற பொருளை இதை காட்டிவிடும் விழுப்புண் என்பது. எனவே விழுப்புகள் என்பது ஒரு மாந்தனுக்கு கிடைக்கின்ற அழியா புகழ், நிலைப்பெற்ற புகழ். இந்த நிலைப்பெற்ற புகழ் என்பது எதன் வாயிலாக கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? அந்த மாந்தன் ஆற்றுகிற நல்வினையால் தான் கிடைக்கும். மாந்தன் ஆற்றுகிற நல்வினையால் தான் கிடைக்கும். ஒரு மாந்தனை, ஒரு மனிதனை எதை வைத்து பெருமைக்குரியவன் என்று சொல்லுகின்றோம்? இந்த மாந்தன் பெருமைக்குரிய மனிதன், சிறப்புக்குரிய மனிதன் என்று எதை வைத்து சொல்கிறோம்? அவன் ஆற்றுகின்ற வினையை வைத்துத்தான் சொல்ல முடியும், செயலை வைத்தான் சொல்ல முடியும். அவனுடைய செயலால் தான் அவனை இப்படிப்பட்டவன், இப்படி நெறியாளவன், மேலானவன், மாண்புக்குரியவன் நான் செயலை வைத்து தான் சொல்ல முடியும். அதுதான் திருக்குறள் மிக அழகாக சொல்கின்றார், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள். இவன் பெருமைக்குரிய மனிதனா, இவன் சிறுமைக்குரிய மனிதனா, எதை வைத்து சொல்கிறோம்? அவன் செய்கிற செயலை வைத்து. அவன் செய்கின்ற செயல் வந்து சிறப்புக்குரிய, மேன்மைக்குரிய, உலக நலனுக்குரிய செயலாக இருந்தால் அவன் பெருமைக்குரியவன். அவன் செய்கின்ற செயல் சிறுமைத்தனமாக இருந்தால், சிறுமை குணத்தால் சிறுமை செயல் உருவாகும். எனவே சிறுமைத்தனமாக இருந்தால், பிறகு கெடுதல் தரக்கூடியதாக இருந்தால் அது சிறுஞ்செயல். எனவே பெருமைக்குரிய செயலை செய்கின்றவன் தான் உலகத்திலே விழுப்புகளை அடைவான் இல்லைங்களா. அதனால் அவர் என்ன சொல்கிறார், நீ இறந்த பிறகும் கூட உன்னை இந்த உலகத்திலே வாழச் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று நீ அடைகின்ற விழுப்புகள், அந்த விழுப்புகள் நீ செய்கின்ற செயலால் தான் வரும், ஆற்றுகின்ற கடமையால் தான் வரும். எனவே உன் உயிரை விட அது மேலானது, உயிர் போயிடும், அது நிலையானதல்ல, அது குறிப்பிட்ட காலம்தான், பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் உயிருக்கு ஒரு கால வரையறை உண்டு, அது நிலைக்காது இல்லைங்களா. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட அந்த எல்லை கோடு தான் வாழ்க்கை, முடிவு இறப்பு. அதன் பிறகு மனிதனுடைய நிலை என்ன? அதன் பிறகு மனிதன் வாழ்வானா? எப்பொழுது வாழ்வான்? எப்பொழுது இந்த அரிய பணிகளை, ஆக்கங்களை இந்த மண்ணில் செய்கிற பொழுது மனிதன் நிலைப்பான். எனவே அதனால தான் ஒப்பிட்டுக்கா சொல்கிறாரு, உன்னுடைய உயிரை விட அது மேலானது. அதுக்கு அதை தரக்கூடியது ஒன்று என்னன்னா உன்னுடைய ஒழுக்கம், நம்மிடம் இருக்கக்கூடிய ஒழுக்கம். எனவே இந்த ஒழுக்கத்தை காட்டுகின்ற, இந்த ஒழுக்கத்தை நிலைநிறுத்துகின்ற மேன்மக்கள் ஒரு மாந்தனுக்கு, இன்னொரு மாந்தனை உருவாக்கக்கூடிய மேன்மக்களாக இந்த ஒழுக்க சான்ற பெரியவர்கள் இருப்பார்கள். அவர்களை பார்த்தா உலகம்ன்றான் இல்லைங்களாயா. எனவே அப்படி சொன்ன வள்ளுவன், உயரை விட மேலானது ஒழுக்கம்னு சொன்ன வள்ளுவன், ஒழுக்கம் கெட்ட பாதையில் போன்னு சொல்லுவானா? சொல்லவே மாட்டான். எனவே உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்பது, உலகம் என்று இங்கு குறிப்பிடப்படுவது மேன்மை மிகுந்த மக்கள், மேலோர்கள், பெரியோர்கள் என்று பொருளாகும். இப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனையெல்லாம் உணர்த்துகின்ற ஒரு உயரிய மேன்மை மிகுந்த நூல் திருக்குறள். திருக்குறளுக்கு ஏன் திருக்குறள் என்று பெயர் வந்தது? இதில் ஒரு பெரிய சிக்கல். நம்ம அண்மை காலமாக, அண்மை காலம் நீண்ட காலமாக ஒரு பெரிய போராட்டமே இருந்தது.
என்னன்னா திரு என்ற அந்த சொல்லாட்சிகளை. திரு பண்டை நாளில் நம்முடைய நூல்கள் ஒரு சிறந்த உயர்ந்த நூல்களாக இருந்தாலும் சரி, அல்லது உயர்ந்த நெறியான மாண்புமிக்க மக்களாயினும் சரியே, அல்லது ஏதாவது சிறப்புக்குரிய இடமாயினும் சரியே, அல்லது மேன்மை மிகுந்த கருத்துக்களை உணர்த்துகின்ற நூல்கள், மக்கள், இடங்கள், இவற்றுக்கெல்லாம் நம்முடைய பெரியோர்கள் முன்னோர்கள் என்ன செய்தார்கள்னா, அதற்கு திரு என்ற அடையை சேர்த்து அழைத்தார்கள். திருனா என்ன பொருள்? சிறப்பு. ஏன் அதுக்கு திரு என்ற சொல் வந்தது? ஏன் திரு சேர்த்து சொல்ல வேண்டும்? இப்போ ஒரு மாந்தனை, ஒரு மனிதனை ஆங்கிலத்தில் சொல்லும் போதியா, ஐயா பேர் என்ன? உமேஸ்வரன், உமையன். சரி, உமையன் வைத்துக்கொள்ளுமே. ஆங்கிலம் சொல்லும்போது மிஸ்டர் உமையன் சொல்கிறோம். மிஸ்டர் அரியநாயகன், இது ஆங்கிலத்தில். தமிழில் சொல்வதாக இருந்தால் திரு அரியநாயகன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் திரு சேர்க்கிறோம் அங்கே? அவர் சிறப்புக்குரியவர் என்ற பொருளில். சரி, எதற்காக சிறப்புக்கு திரு என்ற சொல் வரணும்? திருனா இங்கே என்ன பொருள்? எப்படி அந்த திரு என்ற சொல் உருவாக்கியது? திரு என்றால் திரண்டது என்று பொருள், சேர்ந்தது என்று பொருள், ஒன்று சேர்ந்தது என்று பொருள். திருனா திரட்சி. இப்போ ஒரு பணத்தை ஒன்று ஒன்றாக சேர்த்து குவிக்கின்றோம். சேர்த்து குவிப்பதால், சேர்ந்திருப்பதால் பொருளுக்கு, பணத்திற்கு திரு என்று பெயர் வந்தது. எல்லாம் ஒன்றாக சேர்ந்ததுனால, சேர்ந்து பணம் வந்ததால், பணத்தால் என்ன பல நன்மைகள் விளைகிறது. எனவே நன்மைகள், பணம், பணத்தால் விளைகிற நன்மைகள், அல்லது அதை விளைவிக்கின்ற பணம், எல்லாத்துக்குமே சேர்த்து என்ன சொன்னாங்க? திரு என்று சொன்னார்கள். குவிந்திருப்பதனால பொருளுக்கு, பணத்திற்கு குவிந்திருப்பதனால பணத்திற்கு குவைன்னு இன்னொரு சொல்லு உண்டு. நாமெல்லாம் நிதினு சொல்லிட்டு அழை போகிறோங்களா, நிதி, நிதின்னு. நிதியாளர், நிதி திரட்ட போகிறோம் என்று சொல்கிறோம் இல்லையா. இந்த நிதிக்கு நல்ல தமிழ் சொல் என்ன தெரியுங்களா? குவை. இது இப்பொழுது உங்களுக்கு ஒரு புதிய சொல்லாக இருக்கும். பொதுவாக அந்த பணத்துக்கு எல்லாமே வந்த பொருள்லாம் சொல்லலாம் திரண்டது என்ற பொருளில் வரும், சேர்ந்தது என்ற பொருளில் வரும், சேர்ந்தது என்ற பொருள். அப்படி வந்தது தான் திரு, சேர்ந்தது பணத்துக்கும் அது பொருளாகி வந்தது. திரட்சி, திரண்டிருப்பது. எல்லா சிறப்புகளும் ஒரு மாந்தனுக்குள்ள ஒன்று சேர்ந்து திரண்டிருப்பதனால அந்த சிறப்புக்குரிய மேன்மைகளை திரு என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு, இப்போ ஐயா ரகுராமன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பேசி கொண்டிருந்தா நான் பார்த்தோம், கேட்டோம். அவருக்குள்ள கருவிலே உரிய திரு இருக்கிறதுன்னு சொல்லுவோம். என்ன திரு? இசைத்துறை, இசை பாடும் திறம் அவரிடம் உண்டு. எனவே அது கருவிலே உரிய திரு, அவருக்குள்ள அந்த சிறப்பு, அதை திருன்னு சொன்னோம். எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்திருக்கிற, திரண்டிருக்கிற உண்டு என்றதுனால தான் திரட்சி என்ற பொருளை திரு வந்தது. இந்த திரு என்ற சொல்லை வடவர்கள், அவர்களால் திரு என்ற இந்த சொல்லை வடவர்களால் உச்சரிக்க முடியவில்லை. திரு, திரு என் அருந்தமிழ் சொல்லை இந்தியாவினுடைய, இந்தியா என்ற இந்த நிலப்பரப்பு, ஒரு காலத்தில் இன்றைக்கு இந்தியா, ஒரு காலத்தில் இதுக்கு பேர் இந்தியா இல்லை, இதுக்கு பேர் நாவலந்தீவு. நாவலந்தீவு தீவாக இருந்த காலத்தில் நாவலந்தீவுன்னு இருந்தது. ஆனால் நாவல நாடு என்று பெயர். நாவல நாடுன்னா நாவலம் மரம், நாவல மரம் இருந்தது. வடமொழியில் ஜம்பு தீவுன்னு சொல்லுவான், ஜம்பு தீப, தீப தீவு என்ற சொல்லத்தான் என்ன பண்ணிட்டான் அவனுக்கு, பகரம் பகரமாக மாறி தீவு என்ப. தீவுன்னா என்ன? இந்த தீவு, இலங்கை தீவு என்பது நிலத்தை விட்டு அகண்டு இருக்கிறது, தீர்ந்து இருக்கிறது. நிலத்தை விட்டு தீர்ந்து இருக்கிறதுனால தீர்வு என்பது தீவு என்றாயிற்று. இது அப்படியே வடமொழிக்கு போகிற பொழுது தீப தமிழ் சொல் தான். வடக்கே செல்கிற பொழுது, தெற்கிலிருந்து வடக்கே செல்ல 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 தமிழ் மொழியானது எப்படி ஆயிடுச்சுன்னா, அது படிப்படியாக தேய்ந்து, அது திரிந்து, பிறகு சிதைந்து போனது. எனவே வடமொழி என்று சொல்லப்படுகிற மொழியானது தமிழின் சிதை வடிவம், தமிழின் தேய்ந்த வடிவம். அதனால நீங்க பார்க்கலாம், திரு என்று நாம் சொன்னதை வடக்கே போகிற பொழுது அவர்கள் எப்படி உச்சரிக்கிறார்கள்? ஸ்ரீ என்று உச்சரிக்கிறார்கள். தீவு, தீபம் என்று நாம் சொன்னதை வடக்கே போகிற பொழுது எப்படி உச்சரிக்கிறார்கள்? தீப என்று உச்சரிக்கிறார்கள். தீ என்ற ஒரு சொல்லால், தீ, தே, தீத்தல், தீ, சுடர், ஒளி. தீ என்ற ஒரு சொல்லை நாம் தீ என்று வச்சுக்கிறோம். தீ என்ற பொருளால் தீபம் வந்தது, தீபம் வந்தது. பகரம் பகரமாக தெரிந்து தீபம் என்று வரும். ஆனால் அதுவே வடக்கே போகிற பொழுது எப்படி வருது? அதுவும் தீப.
என்று மாறும், துவீப என்று மாறும். ஏனென்றால் வடக்கே போகிற பொழுது அவர்களால் நம்முடைய செந்தமிழை இயல்பாக உச்சரிக்க முடியவில்லை. எனவேதான் தொல்காப்பியர் என்ன சொன்னார்னா, 2700 ஆண்டுகளுக்கு முன்னால தோன்றிய தொல்காப்பியர் என்ன சொன்னார் என்றால், தமிழ் என்பது தெற்கே இருக்கிற அந்த தமிழ் என்பது செந்தமிழ் அப்படின்னு அவர் சொன்னார். அது அந்த நிலத்தோடு நிலமாக பதிந்திருப்பது, பிடுங்க முடியாதவாறு பெயர்க்க முடியாதவாறு நிலத்தோடு நிலமாக உறைந்திருப்பது என்று சொல்லி செந்தமிழ் இயற்கை அப்படின்னு சொன்னார். செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலம் அப்படின்னாரு. இவ்வளவு அருமையான ஒரு சொல்லாட்சி பாருங்க, தொல்காப்பியத்தில் வந்த சொல். இந்த மண்ணில் செந்தமிழ் அப்படி எப்படி ரத்த இந்த தோல் வந்து எப்படி நம்முடைய உடலோடு ஒட்டி கொண்டு இருக்கிறோ, இந்த தோலை பீக்கணும்னா என்ன செய்யணும், குறிச்சா என்ன செய்யும், பிச்சுக்கிட்டு தான் வரும். முழுதா பிரிச்சா நம்ம செத்து போயிடுவோம், ரத்தம் பிச்சுக்கிட்டு அடிக்கும். அது போல உடலோடு உடலாக பொருந்தி ஒட்டி உறைந்திருப்பது அதுதான் உடலாக இருப்பது. அப்படி ஒட்டி கொண்டிருப்பது மொழி, தமிழ் மொழி இந்த நிலத்தோடு என்று சொன்னார். ஏன்னா மக்கள் அந்த மண்ணில் வாழ்ந்தாங்க, மக்கள் அந்த மண்ணில் உறைந்தார்கள், அந்த மண்ணோடு மண்ணாக வாழ்ந்தார்கள். மண்ணோடு மண்ணாக உறைந்து இருப்பதனால தான் அது ஊருக்கு, அந்த இடத்துக்கு பேர் ஊர். தமிழை வச்ச பேர் ஊர். ஊர்னு ஏன் பேர் வச்சான், அந்த மண்ணோடு மண்ணாக உறைந்திருப்பது, அதோடு பொருந்தி வாழ்வது. ஊர்னா பொருந்தி வாழ்வதுன்னு பேர். இன்னைக்கும் நம்ம சொல்றோமா இல்லையா, நம்ம ஊர்னு சொன்னா எங்கேயா நினைக்கிறோம், ஊருக்கு போறேன்னா எங்க போறோம், தமிழ்நாட்டுக்கு தான் போறோம். இன்ன வரைக்கும் நமக்கு அதுதான் ஊர். ஏன்னா அதுதான் நாம, நம் முன்னோர்கள் பிறந்த மண், பொருந்தி இருப்பது என்று பொருள். எனவே இங்கு பார்த்தீங்கன்னா மிக அருமையாக பாவாண தேவனைய பாவாண சொன்னாரு, வடக்கிலிருந்து தெற்கீர் வல்ல வர 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 தமிழ் செந்தன்மை பெற்று தூய் தமிழாக இருக்கும். திருத்த கல்லுக்கு தெற்கிட்டு பிறந்தவன் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. திருத்த கல்லுக்கு தெற்கிட்டு பிறந்தவன், தெற்குல திருத்தமாக மொழியை பேசக்கூடியவர்கள் தெற்கு மக்கள் தென்னவர்கள், வடக்கிலே திருத்தமாக மொழியை பேச மாட்டார்கள். எனவே தமிழ் சிதைந்து போகும். அதனால் என்ன பண்ணானா, தெற்கில் பேசப்படுகிற மொழி தமிழானது செந்தமிழ் என்று சொல்ல பெற்றது, வடக்கில் பேசப்படுகிற தமிழானது கொடுந்தமிழ் என்று சொல்ல பெற்றது. கொடுமையா இருக்குப்பா தமிழா, அது எவ்வளவு கொடுமை நான் சொல்றோமா இல்லையா, கொடுமை கொடுமை கொடுமைன்றோமா இல்லையா. அப்படி கொடுமையா தமிழை சிதைச்சி பேசுறதுனால அதுக்கு பேர் கொடுந்தமிழ். தெற்கில் பேசப்பட்டு செம்மையா பேசினா, திருத்தமா பேசினா, அதனால் அதுக்கு பேர் என்ன, செந்தமிழ் அப்படின்னு பேச சொன்னான். இந்த கொடுந்தமிழ் தான், வடக்கில் உள்ள கொடுந்தமிழ் தான் தமிழ் தான். ஆனால் கொடுமையாக மாறியதுனால அதே தமிழ் பிற்காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வடக்கு பகுதிகள்லாம் அந்த மொழி தான் பிராகிருதம் என்று கூறப்பெற்றது. முந்திய கிருதம், பிராகிருதம், பாகதம் என்று வடக்கில் சொல்லப்பெற்றது. இந்த சமஸ்கிருதத்துக்கு முந்திய ஒரு மொழி பிராகிருதம், அது கொடுந்தமிழுடைய வடிவம், செதிஞ்சு போனது. பிறகு அதிலிருந்து பார்த்து புதிதாக செய்ய பெற்ற ஒரு மொழி, புதியது என்ற பொருளை சமஸ்கிருதம். அது பிராகிருதம், இது சமஸ்கிருதம், சான்ஸ்கிருதம், சான்ஸ்கிரிய, சான்ஸ்கிருத், கிரியேட், சான்ஸ்கிரிட் தான் சொல்றான். அது பிராகிருதம், பிரா பிரானா முந்தியதுன்னு பொருள். பெரு என்ற தூய தமிழ் சொல் பிரா என்று மாறியது, பிருகு என்று மாறியது. நீங்க பெருவுடையார் என்று தஞ்சை பெருவுடையார் கோயில பெருவுடையார் சொல்றோமா இல்லையா, அந்த பெருவுடையார் கோயில் என்ற பெருவுடையாரை எப்படி சொல்லுவான் வடமொழியில, அப்படியே மாத்திட்டான். எப்படி மாத்தனா, பெரு என் பெருவுடையார பிருகதீஸ், பிருகதீஸ் வரற மாத்திட்டான். பெரு என்பது பிருகு என்று மாறியது. ஒரு வட்டாரத்துல, ஒரு இடத்துல, ஒரு குழுவில் எது பெரியதோ அது முந்தி தோன்றும், அது முந்தி காணப்படும். எது உயர்ந்ததோ அது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, அதுதான் முதன்மையாக காட்டப்பெறும். எனவே பெருமையானது முதன்மையாக கருதப்பட்டது, பெரியது முதன்மையாக கருதப்பட்டது. எனவே பெரியது என்பது முதல் என்ற பொருளுக்கு வந்தது. அதனாலதான் அமைச்சர்களை சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, அமைச்சர்கள் குழு, அமைச்சர் குழு. அந்த அமைச்சர் குழுவிலே அமைச்சருக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் யாரு, இன்றைக்கு நான் மலேசிய நாட்டு அமைச்சர்களுக்கெல்லாம், நாட்டு அமைச்சர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் யாரு, ஐயா பிரதமர்னு வாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டோம், நம்ம அமைச்சர்னு மற்றவங்களை சொல்கிறோம், ஆனால் அவரை மட்டும் தமிழில் சொல்லாமல் பிரதமர் அப்படின்னு சொல்கிறோம், பிரதம அப்படின்னு சொல்கிறோம், பிரதான அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த பிரதானனா முதல் பொருள், அவர் உள்ளபடி எப்படி சொல்லணும், முதலமைச்சர்னு இப்போ மாநிலத்துக்கு வந்து விட்டாங்க, அப்போ அவருக்கு முதலமைச்சர்னு சொல்ல தேவையில்லை, மாநிலத்துக்கு உள்ள முதலமைச்சர் ஆகிட்டார். அப்போ அவர் என்ன ஆயிடுவார், எல்லாருக்கும் பெரிதாக இருக்கக்கூடிய அமைச்சர், பேரமைச்சர் அல்லது தலைமை அமைச்சர்.
பிரதம அமைச்சர், பிரதமர். அப்போ அவரை நம்ம சொல்லிடலாம், அவருக்கு வந்து தலைமை அமைச்சர், பேரமைச்சர்னா சொல்லலாம், பேர் பெரு பிரத பிரதம அப்படின்னு மாறிடுச்சு. எனவே வடக்கே போகிற பொழுது திரிஞ்சு சிதைந்து தமிழே கொடுந்தமிழாகியது. அப்படி கொடுந்தமிழாக இருக்கின்ற மொழி தான் இன்றைக்குள்ள இந்த வடமொழிகள். இன்னும் மோசமாக திரிந்து போன அதனுடைய சிதை மிக 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 உருத்தெரியாது போன சிதை மொழிகளாக தான் இன்னைக்குள்ள இந்த இந்தி, இந்த உருதுலாம் கலந்து பேசப்படுகிற மொழி இன்றைக்கு ஆயிடுச்சு. அது சமஸ்கிருதத்திலிருந்து பிறகு வேறு பல மொழிகள்லாம் கலந்து பிற்காலத்தில் உருவாகிய மொழிகள் ஆகிட்டன. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் சொற்கள் இருக்கும், கண்டெடுக்கலாம், நிறைய தமிழ் சொல் இருக்கிறோம். நம்முடைய உருவம் என்ற சொல்ல அவன் எப்படி மாத்தனா, உருவம் ரூபா ரூபம். பிறகு அப்படியே இந்தோனேஷியா வந்து உருவம் உருவம் புரித்தத்தால் உருவம் உருவத்தால் உருவம், அது அப்படியே ரூபமாகி இந்தியாவில் ரூபாயாக மாறி இந்தோனேஷியாவில் ரூபியா, ஆஸ்திரேலியா ரஷ்யாவில் ரூபல்ஸ். தமிழ் சொல்லே அப்படி மாறி திரிந்து போனதை நாம் பார்க்குறோம். எனவே திரு அவ்வாறான தூய செந்தமிழ் சொல் வடக்கே போகிற பொழுது ஸ்ரீ என்று மாறியது. நம்முடைய படி என்ற தூய தமிழ் சொல் பிரதி என்று மாறியது போல, பவளம் என்ற தூய தமிழ் சொல் பிரவாளம் என்று மாறியது போல, மெது என்ற தூய தமிழ் சொல் மிருது என்று மாறியது போல, அப்படி திரு என்பதை அவன் ஸ்ரீ என்று மாற்றினான். அதன் பிறகு என்ன பண்ணிட்டான், இந்த தெற்கே இருக்கிற தமிழன் வடக்கே உள்ள வடமொழி சிறந்து போன ஒரு வடிவம் மீண்டும் தெற்கே வந்து ஆளுமை செய்கிற ஒரு இடர்பாடு, ஒரு இக்கட்டு, ஒரு இருள் நிலை ஒன்று ஏற்பட்டு விட்டது. சிதைந்த வடிவத்தை எப்போதுமே நாம் ஒன்றை உணர வேண்டும். நாம் பயன்படுத்துகிற சட்டை தெளிந்த தூயதாக தூய்மையாக தோச்சி போடுவோம், எந்த அழுக்கும் இல்லாத போடுவோம். இதுவே கிழிஞ்சி நாரி போய் ஒரு கோர வடிவில் இருக்குன்னா அந்த சட்டை அணிவுமா, அணிய மாட்டோம். அதே போல உணவு, நாம் சமைத்த உணவு அதை சாப்பிடுவோம், அந்த சமைத்த உணவு இது சொல்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும், அதே சமைத்த உணவு கழிவாக போயிருச்சு, அதை மீண்டும் உண்போமா, உண்ண மாட்டோம் இல்லைங்களா. அது போல தான் தமிழை பொறுத்தவரை தமிழ் செந்தமிழாக இருக்கும் பொழுது தமிழில் செந்தமிழ் சொற்களைத்தான் பயன்படுத்துதல் வேண்டும். அப்படி தமிழே செந்தமிழே திரிந்து உருத்தெரியாமல் மாறி சிதைந்த வடிவமாக கொடுமையாக போன பிறகு அப்படி கொடிய நிலையில் மாறி இருக்கிற அந்த வட சொற்களை கொண்டு வர தமிழில் பயன்படுத்தினால் இது தமிழ் தான் ஒரு காலத்தில் சாப்பாடாக தான் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி இப்படி இருக்கு. ஒரு காலத்தில் சாப்பாடாக தான் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி இப்படி மாறி போச்சு, சிக்கல் இல்லை சாப்பிடலாம் என்று சொல்வது போல அர்த்தமாயிரும் இல்லைங்களா. எனவே சிதை வடிவங்களை செந்தமிழில் புகுத்தவும் கூடாது, பயன்படுத்தவும் கூடாது, தமிழை கெடுக்கும் சிதைக்கும், அது நச்சுத்தன்மை ஆயிரும். அதனால தான் தனித்தமிழ் சிந்தனையாளர்கள் மொழி தூய்மை உணர்வாளர்கள் என்ன செஞ்சாங்க, தமிழை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த சிதை வடிவங்கள்லாம் அகற்றினார்கள். மறைமலடிகளார் அந்த பணியை செய்தார், தமிழில் பிறமொழி சொற்களை கலக்கக்கூடாது என்று சொல்லி. எனவே அவ்வாறு இந்த திரு என்ற சொல் சிதை வடிவமாக போன பிறகு ஸ்ரீ என்று மாறியது. ஆனால் இதை புரியாதவர்கள் அதன் மீது ஒரு தெய்வீகத்தன்மை, அதன் மீது ஒரு இறைத்தன்மை இருப்பது போல காட்டிக்கொண்டது வடமொழி வடிவத்துக்கு மாறின பிறகு அப்படி சொல்வதுதான், அப்படி சொன்னாதான் கடவுளுடைய அருளே கிட்டும், இறை அருளே கிட்டும், இறைவன் நேரடியாக மண்டையிலிருந்து நெஞ்சத்தில் வந்துடுவான், அல்லது காலில் தொப்புலேருந்து மண்டைக்கு போயிடுவான், அந்த அருள் அந்த அதிர்வலையெல்லாம் வரும் என்றெல்லாம் அதற்கு வெவ்வேறு பொம்மாத்து பொய் மாலங்களெல்லாம் காட்டி அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உள்ளபடியாக உயர்தனி செந்தமிழ் சொல்லாக இருக்கக்கூடிய திரு முருகனை என்ன அழைத்தான், திருமுருகன் தான் அழைத்தான். திருமுருகாற்று படைந்தான் நூல் இருந்தது இல்லையா, திருமுருகன் அழைத்தான். திரு சேர்த்து முருகன், முருகன்னா அழகன், முருகுனா இளமை, குமரன் குமரன் இளமை, கும்முனு திரண்டிருக்கிறான் அதனால இளமை, திரண்டிருப்பவன கும்முன்னு சொல்லுவோம், கும்மா இருக்கான்பா அப்படின்னா அது அப்படியே மலையில போயிடுச்சு, எப்படி கமோ தமிழ்ல கும் திரண்டு திரைச்சல் திரண்டிருப்பது. இப்போ இளமையாக இருக்கக்கூடியவன் கட்டு செட்டாக இருப்பான் உடல் இளமையாக இருக்கக்கூடிய இளைஞன் எப்படி இருப்பானா, அது ஆணாயினும் சரியே பெண்ணாயினும் சரியே உடல் உறுதி வாய்ந்ததாக இருக்கும், ஓடுகின்ற பாம்பை மிதிக்கின்ற வயதாக இருக்கும். இதுவே ஒரு 70-80 வயது முதியவராக இருந்தால் அவர் எப்படி நடக்கக்கூட முடியாது, அவர் ஓடுகின்ற பாம்பை துள்ளி குதித்து போய் மிதிப்பாரா, துள்ளி குதித்து ஓடுவாரா, துள்ளி குதித்து பதியிடுவாரா, ஒரு 40-50 வயது வந்தாலே மாந்தனால் படியேற முடியல, ஐயோ எம்மா அப்படின்னு முட்டையை பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் அதுவே ஒரு கட்டிலங் காளையாக இருக்கான்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அவர் எப்படி இருப்பார், துள்ளி குடித்து ஓடுவார். எனவே அவருடைய உடல் கட்டோடு இருக்கும், அதனால் உடல் கட்டழகராக இருப்பார்.
அப்படி திரண்டு உடல் கட்டோடு இருக்கிறதுனால, கும்முன்னு இருக்கிறதுனால, இப்போ அதெல்லாம் பார்த்து எப்படி அப்படியே உம்முன்னு இருக்கிறன்னு சொல்கிறாங்களா இல்லையா, அது கும்முன்னு இருக்கிறது. அதனால் கும் குமரன், கும் குமரி அப்படின்னு வந்துச்சு. திரண்டு ஒன்று சேர்ந்து இருப்பது கும் குமு, குமுகுதல். ஒன்று சேர்ந்து இருந்து கூட்டாக குழுவாக இருப்பது குமு, குமுகம். குழு குள் குழு சேர்ந்திருப்பது, கூட்டு கூட்டு சேர்ந்திருப்பது, கூட்டு கூடு கூட்டம், இப்படிலாம் வந்தது. எனவே கும் குமரன் குமரி என்றெல்லாம் சொல்லாட்சி வந்தது, திரட்சி என்ற பொருளில் குமரன் இருப்பல. அப்போ திருமுருகன், திருக்குமரன், திரு சேர்த்து வைத்தோம். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, குமரன் கிட்ட இருந்த திருவை எடுத்துட்டான், முருகன் கிட்ட இருந்த திருவை எடுத்துட்டான். என்னையா, முருகனை திருவை எடுத்துவிட்டு ஸ்ரீமுருகன்றான், முருகனை வச்சுக்கிட்டு இருக்கான். அது கூட பின்னால் எடுத்துட்டான் கொஞ்ச நாளைக்கு பின்ன, ஒரு காலத்தில் முருகன் கிட்ட இருந்த முருகனையும் எடுத்து, முருகன் கிட்ட இருந்த திருவையும் எடுத்துட்டு, முதல்ல திருவை எடுத்துட்டு அப்புறம் முருகனையும் எடுத்துட்டு அப்படியே மாற்றினான் முருகன் என்ற பெயரை. எப்படி, பிராமணனுக்கு நல்லவன் என்ற பொருளை சுப்பிரமணியன், சுப்பிரமணியன். இந்த திருக்குறளை பேச வந்து, திருவை சொல்ல வந்து நம்ம அங்கே போயிட்டோம். இதெல்லாம் நாம் உணரணும். எவ்வளோ பெரிய சிதைவு, எவ்வளோ பெரிய சிக்கல்கள் நம்ம இனத்துக்குள்ளாக நேர்ந்து விட்டது. இதெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு நிலை, தேவை, கடப்பாடு தமிழனுக்கு உண்டு. செய்தால்தான் தமிழ் வாழும், தமிழனு நிலைப்பான். தமிழ் இல்லைன்னா தமிழ் இல்லை. தமிழ் தான் தமிழனை அடையாளப்படுத்துகிறது. தமிழ் வாழும், தமிழன் உள்ளன்னா தமிழனா இருப்பான். உருவால் மட்டும் தமிழனா வாழ்ந்து தமிழன் என்று சொல்லிக் கொடுக்கல பயனே கிடையாது. கொஞ்சம் பேர் சொல்கிறார்கள் தமிழ் தமிழ் என்று சொன்னால் தமிழ் மட்டும் தமிழ், அதாவது தமிழா தமிழனா என்று கேள்வி கேட்கிறான். தமிழா தமிழனா, தமிழன் தான் வேண்டும், தமிழ் தேவையில்லைன்றான். தமிழ் இல்லாம தமிழன் எப்படி வாழ்வான், தமிழ் இல்லாமல் தமிழை எப்படி அடையாளப்படுத்த போகிறோம், தமிழ் இல்லாமல் தமிழ் இல்லாத உள்ளம் எப்படி தமிழை வாழ வைக்கும் இல்லைங்களா. எனவே தமிழ் சிந்தனை, தமிழ் அடிப்படை, தமிழ் உயிர்ப்பு ஒரு மாந்தனுக்குள் இருக்கின்ற இயங்குகின்ற பொழுது தான் அந்த மாந்தன் தமிழனாக இருந்து தமிழை வாழ்விப்பான். அதனால்தான் பாவாளர் மிக அருமையாக தெளிவாக ஒன்றை சொன்னார், தமிழ் அயற தாழ்ந்தான் தமிழன் அப்படின்னார். என்றைக்கு தமிழனுடைய உள்ளத்திலிருந்து தமிழ் அயர்ந்து விட்டதோ அன்றைக்கு தமிழன் தாழ்ந்து போனான். ஏன்னா உள்ளத்துல தமிழ் இல்லை. திருக்குறளை தாங்கி இருக்கிற உள்ளம் தமிழ் உள்ளமா இருக்கும், தமிழ் உள்ளம் திருக்குறளை தாங்கி நிற்கும். இந்த சிந்தனைகளை, இந்த உணர்வோடு நான் திருக்குறளை பார்க்கிற பொழுது திருக்குறள் இருக்கிற உண்மை பொருள் நமக்கு தெரியும். எனவே தமிழ் அவன் மீண்டும் தமிழன் உயர வேண்டும் என்றால் அவன் உள்ளத்துல தமிழ் வளர வேண்டும். தமிழ் உயர தமிழன் தான் உயர்வான் தான்னார். இது அடிப்படை கோட்பாடு. தமிழை நாம் வாழ்விக்க வேண்டும். நாம் தமிழர் என்று சொன்னால் நம் உள்ளத்திற்குள்ள தமிழ் இருக்கணும், உயிரா இருக்கணும், உயிரும் உடலுமா அது இருக்கணும் இல்லைங்களா. அப்படி இருந்தாதான் நாம் நம்முடைய விழுமியங்களை காப்போம். எனவே இப்படி இந்த சொற்கள் மாறி போயது. திரு என்பதே உயர்ந்த தூய தனித்தமிழ் சொல். எனவே திருக்குறளை பார்த்து திருக்குறள் சொன்னான். குறள் என்று சொல் வந்ததுக்கான காரணம் என்னன்னா, அது குறுகிய அடிகளை கொண்டது. நம்முடைய தமிழ் பா வகையிலேயே பா வகைகளை தமிழில் வந்து நான்கு வகையாக பகுப்பாங்க. ஒன்று அகவல்பான்னு சொல்லுவாங்க, அகவல்பா ஆசிரியப்பான்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இன்னொன்றை வஞ்சிப்பானுமா, இன்னொன்றை கழிப்பானுமா, இன்னொன்றை வெண்பா அப்படின்வாங்க. இதுக்கு இலக்கணம் உண்டு. இந்த இலக்கணத்தெல்லாம் நான் சொல்லி கொண்டு போனால் இது அது பா இலக்கண வகுப்பாக மாறிடும். ஆனால் சொல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு புரியாது அது என்ன இலக்கணம்னு நீங்கள் கேட்பீங்க. நான் ஒரு அடையாளப்படுத்தி காட்டலாம், தொட்டு தான் காட்ட முடியும், விரிவாக சொல்ல முடியாதுனால் அது செய்யுள் இலக்கண வகுப்பாக போயிடும், கவிதை இலக்கண வகுப்பாக போயிடும், சுட்டி காட்ட முடியாது, விரிவாக விளக்க முடியாது. இந்த திருக்குறளை விளக்குவதற்காக ஒரு ஒன்று ரெண்டு மட்டும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டலாம். குறள்னா ஏன் வந்தது என்பதற்காக நான் சுட்டி காட்டுகின்றேன். வெண்பான்னு சொன்னேன், இந்த வெண்பான்னு ஏன் சொன்னால், அதற்கு வந்து இலக்கண மரபு உண்டு, ஒரு இலக்கணம் உண்டுன்னு சொன்னேன். வெண்பாவை எழுதுகிற பொழுது காய் சொன்னால் உங்களுக்கு புரியாது, சிலருக்கு கவிதை அறிந்தவர்களுக்கு புரியும். திருக்குறள் எழுதுகிற பொழுது எடுத்துக்காட்டாக அகர முதல் எழுத்தெல்லாம் மாதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லுவோம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அகர முதல, இந்த ஒரு இரண்டு சீரை மட்டும் வைத்துக் கொள்ளுமே, இதுக்கு பேர் சீர். இந்த சீரில் பார்த்தீங்கன்னா ஆ என்று எழுத்திருக்கிறது, கா என்று எழுத்திருக்கிறது, ரா என்று எழுத்திருக்கிறது. இதை தமிழ் இலக்கணத்தில் அந்த எழுத்து வகைகளில் ஒலிப்பு முறைக்கேற்ப இதை வகைப்படுத்துவார்கள். ஆ என்பது குறில், இந்த கா என்பதும் குறில், ரா என்பதும் குறில். இரண்டு குறில் பக்கம் பக்கம் வந்தால் அதுக்கு பேர் ஒரு அசை.
இது வந்து என்ன அசை? குறிலும் குறிலும் இணைந்தது ஒரு நிறை அசை. இதுக்கு பேர் நிறைன்னு சொல்லுவாங்க. என்ன அசை? நிறை அசை. இது தனியாக ஒரு இப்போ ஒன்று ஒரு குறில் வந்து இன்னொரு பக்கத்தில் ஒரு குறில் வந்து விட்டது ஒரு நிறை அசை. இப்போ அதான் சொல்கிறேன், எனக்கு உங்களுக்கு புரியாது, நான் இதை விரிவாக விளக்கவும் முடியாது. நான் திருக்குறளை பற்றி விரிவாக சொல்லுதல் வேண்டும், தொட்டு மட்டும் காட்டுகின்றேன். பிறிதொரு காலத்தில் இதெல்லாம் விரிவாக சொல்லுங்கன்னு நீங்கள் வினா எழுப்பி விழுப்பீர்களா? ஏன் இதை பற்றி நான் சொல்லலாம். ஒரு குறிலும் இன்னொரு குறிலும் சேர்ந்து வருகிற பொழுது அது ஒன்றாக ஒட்டிடும், அது பேர் நிறை. இங்கு இந்த ஒரு குறி இந்த ஒரு குறில் எழுத்து மட்டும் தனியாக விடுபட்டது, தனியாக விடுபட்ட இந்த குறிலும் நேர் என்று சொல்லப்பெறும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா பட்டுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். மூ என்பது குறிலா நெடிலா? குறில். தா என்பது குறிலா நெடிலா? குறிலும் குறிலும் ஒன்றா சேர்ந்துருச்சு இல்லையா? இது என்ன? இதே தான் நிறை. இது என்ன? நேர். அதே போல அகர முதல எழுத்தெல்லாம் இந்த சீரில் பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா ஒரு குறில் வருகிறது, அடுத்து என்ன? ஒரு குறில் வருகிறது, அடுத்து ஒரு மெய்யெழுத்து வருகிறது. குறில் குறில் ஒரு மெய், அது ஒன்றா சேர்ந்துடும். குறிலும் குறிலும் ஒன்றா சேரும், அடுத்து மெய் எழுத்து வந்தாலும் அதோடு சேர்ந்துடும். இதுக்கு பேர் என்ன? நிறை. இங்க ஒரு குறில் வருகிறது, அடுத்து என்ன? ஒரு மெய் எழுத்து வருகிறது. கவிதையில் மெய் எழுத்தை ஒற்றுன்னு சொல்லுவாங்க. இந்த தே இல் சேர்ந்தா இதுக்கு பேர் நேர். இது நேர். இதுக்கு பேர் இங்க நெடில் வருகிறது பாருங்க, நெடில் அடுத்து இம் வந்து விட்டது. இதுவும் நேர் தான், தனியாக வந்து விட்டது. உங்களுக்கு மேலோட்டமாக தான் புரியும், அல்லது புரியாமல் இருக்கலாம். இப்போ எனக்கு அது முகாமை அல்ல, அதனால் நான் அடுத்த கட்டத்துக்கு சொல்கின்றேன். இவ்வாறு சொல்கிற இவ்வாறு ஒரு சீர் பாருங்க, இங்கே வந்தால் நேர் வருது இல்லையா? இந்த நேருக்கு அடுத்து கட்டாயமாக நிறை தான் வரணும். இது ஈரசை சீர்னு சொல்லுவாங்க. ரெண்டு அசை இருக்கு, நிறை அசையும் நேர் அசையும் இருக்காது. ரெண்டே ரெண்டு அசை உள்ள சீர். இந்த ரெண்டே ரெண்டு அசை உள்ள சீரில் கடைசியாக எதில் முடியுது? நேர் அசையில் முடியுது. நேர் அசையில் முடிஞ்சால் அடுத்த சீரில் கட்டாயம் என்ன வரணும்? நிறை வரணும். நீங்க நேர்ல தொடங்கினா அது பிழை. அவ்வாறு வந்துட்டு அதுக்கு பேர் தான் கவிதையில சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, தலை தட்டிருச்சின்னு. கேட்டீங்களா தலை தட்டிருச்சின்னு? இது வெண்பா இலக்கணம். இப்ப தம்பி போன்றவங்களுக்கெல்லாம் இன்னும் விளக்கம் வேணும்னா வேறொரு காலத்துல நான் கவிதை இலக்கணம்னு ஒரு தனியா ஏதோ வகுப்பு நடத்தினா நீங்க அதில் கற்றுக்கொள்ளுங்க. நான் ஓய்வா இருக்கும் போது வந்து கேட்கிற வேலையில நீங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா இப்படி கவிதையை பத்தி சொன்னீங்களே, இது என்ன ஐயா விரிவா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கொள்ள விரும்புகிறேன், நானும் கவிதை எழுத விரும்புகிறேன்னா பிறகு நீங்க படிக்கலாம். கவிஞராக என்று ஆக்கி பரந்தாமனார் ஒரு அருமையான எளிய நடையில் நூல் போட்டிருக்கிறார். இன்னும் சிறப்பாக புலவர் குழந்தை ஒரு அருமையான நூல் போட்டிருக்கார், யாப்பிலக்கணம். ரொம்ப அருமையான நூல் யாப்பிலக்கணம். இதெல்லாம் வாங்கி படிங்க. இதில் ரொம்ப அருமையாக தமிழில் இந்த கவிதை இலக்கணத்தை பற்றி எழுதியிருப்பாங்க. இன்றைக்குள்ள தலைமுறை சோம்பல் தலைமுறையாக மாறிவிட்டது, சோம்பேறியாக மாறிட்டான். அதனால் இதெல்லாம் படித்து புரிந்து கொள்கிற அளவுக்கு அவனுக்கு நேரம் இல்லை, அவனுக்கு உணர்வும் இல்லை, அந்த வேகமும் இல்லை, அந்த துடிப்பும் இல்லை. சோம்பல் வந்துவிட்ட காரணத்தினால இதெல்லாம் இவ்வளவு பெரிய கடினமான வேலை எதுக்கு நான் செய்யணும், ஏதாவது ஒரு என்னுடைய உணர்வேலை எப்படியாவது எழுதிட்டு போறோம், அதை கவிதைன்னு சொல்லிக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டான். நான் எழுதுறதெல்லாம் கவிதையாகி விட முடியாது, அதனால உரைநடையெல்லாம் கவிதையாக்கிட்டான். கட்டுரை எழுத வேண்டிய உரைநடையெல்லாம் கவிதையாக்கிட்டான். அதுக்கு பேர் கவிதை அல்ல, அது புது கவிதைன்னு சொல்றான். ஏன்னா புதுன்னு ஒரு சேர சொல்ல போட்டுட்டு நான் அந்த அவ்வாறு எழுதுவதை எதிர்க்கல, அவங்களை எதிர்க்கலை. ஏன்னா அவங்க உள்ள உணர்வை கொட்டணும் எழுதணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது கவிதைன்னு சொல்லாதீங்க, அது கவிதை அல்ல. கவிதைன்னா அதுக்கு ஒரு கட்டமைப்பு உண்டு, அது உரைவீச்சுன்னு சொல்லலாம். உரை ஓவியம் உரைவீச்சுன்னு பாவலர் பிரிஞ்சித்திரனார் சொன்னார். அவ்வாறு எழுதுவது அழகாக அவரும் எழுதினார். மெய்மை பித்தன் சொல்லிட்டு மெய்மை உணர்வுகளை இந்த மெய்யியல் கருத்துக்களை மிக அருமையாக எழுதினார். அதில் ஒரு உட்பொருள் இருந்தது, நுண்மை விளக்கம் இருந்தது, அதை உரைவீச்சுன்னு எழுதினார்கள். ஆனால் இதுக்கு கவிதைன்னு சொன்னால் செய்யுள் சொன்னால் அதுக்கு ஒரு கட்டமைப்பு, செய்யப்பட்டது செய்யுள், அது ஒரு இலக்கணம் உண்டு, வரையறை உண்டு. இலக்கணம் இல்லாமல் எழுதக்கூடாது, எழுதினால் மரபு கெட்டு போகும், மரபு கெட்டு போனால் எல்லாம் பாழடிச்சு போகும். கணக்கு படிக்கிறையா, அட்மேட்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, கூடுதல் கணிதம், அது வரையறை இருக்கா இல்லையா? எல்லா வகையான நுட்பங்களுக்கும் சூத்திரங்களுக்கும் அல்லது கோட்பாடுகளும் தியோரிக்கும் ஒரு வரையறை உண்டு. வரையறை இல்லாமல் கோட்பாடு உருவாகாது. இன்னும் எனக்கு அந்த இலக்கணமே தேவையில்ல, அந்த வரையறையே தேவையில்ல, தங்குன்னு ஏதாவது கோட்பாடு வந்துடணும் வருமா? புதிதை கண்டுபிடிக்க முடியுமா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்லேருந்து பிற்காலத்தில் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் வரைக்கும்
அவங்க அந்த பூதவியல் கோட்பாடுகள் அப்படியே கணக்காக எழுதிட்டே வந்தான் இல்லையா. அதுக்கு ஒரு வரையறை உண்டு, அப்படி போனாதான் அது விடை கிடைக்கும். அதே போல தான் அதற்கு முயன்று படிக்க வேண்டும், முயற்சி வேண்டும். முயன்றால் அது கிட்டும், உழைப்பெடுக்கணும். உழைக்காம அப்படி மெழுக்காருந்தா கிட்டவே கிடைக்காது. ஒரு மனிதனுக்கு ஒரு பொருள் என்பது கிட்ட வேண்டும் என்றால் அதன் மீது அவனுக்கு என்ன ஏற்பட வேண்டும்? ஈடுபாடு ஏற்பட வேண்டும், ஆர்வம் ஏற்பட வேண்டும், துடிப்பு ஏற்படணும், தாகம் ஏற்படணும். எனக்கு தாகம் ஏற்பட்டால் தான் நான் என்ன செய்வேன்? தண்ணீர் குடிப்பேன். தாகம் இல்லாதவன் எப்படி தண்ணி குடிப்பான் இல்லைங்களா? எனவே இதை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும்னா அதன் மீது ஒரு தாகம் இருக்கணும். இது எதுவாக இருந்தாலும் சரி, எதன் மீது ஒரு மனிதனுக்கு தாகம் இருக்கிறதோ அதை அடைய முற்படுவான். ஒரு இளைஞன் ஒருத்தன் ஒரு பெண்ணை விரும்புகிறான், காதல் மயக்கம் வந்து விட்டது, துடிப்பு இருக்கும், வேகம் இருக்கும், அந்த பெண்ணை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு கடிதம் எழுதுவான். உன்னை பார்க்காமல் ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியவில்லையே. ஏன்னா மனத்தில் அந்த நேரத்தில் என்ன இருக்கிறது? அந்த தாகம் இருக்கிறது. மண்ணில் ஆடவருக்கு கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் ஆடவருக்கு மாமலையும் ஒரு கடுகாம்ன்றார் பாவேந்தர் பாரதிதாசர். மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகாம், ஏன்னா கண்ணின் கடப்பார்வை காட்டிட்டாங்க. யாரு? காதலியர். அவ்வளவு வேகம். இப்போ மாமலையை கூட, மலையை தாண்டி தான் நீ வரணும்னா தோ ஒரு கணத்துல வந்துறன்னு வந்துட்டு போயிடுவான். அம்மா வேணானாலும் சரி, அப்பா வேணாலும் சரி, யாரு வேணானாலும் சரி, போய் பாஞ்சு போயிடுவாரு. முள் தெரியாது, கல் தெரியாது, பள்ளம் தெரியாது, மேடு தெரியாது. ஏன்னா அவ்வளவு வேகம் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு வேகம், துடிப்பு ஒரு மாந்தனுக்கு அறிவை தேடல இருந்ததுன்னா அந்த அறிவை அவனை பெறுவான், கட்டாயம் பெறுவான். ஏன்னா அந்த துடிப்பு ஆர்வம் அதே மாதிரி தான். ஏன் இது இந்த கைவரப்பெறவில்லை? அதை அவர்கள் நாட்டம் கொள்வதில்லை. எனவே இது இப்ப நான் சொன்ன இந்த இலக்கணம் என்பது நீங்க இங்க பார்த்தீங்கன்னா நீங்க வினா தொடுக்கலாம். ஐயா நீங்க சொன்னீங்க இந்த நேர் வந்தா, இந்த நேர் வந்தா அடுத்து நிறைதான் வரணும் என்று சொன்னீங்க. இங்கே நேர் வந்து விட்டது, இங்கேயும் நிறைதான் வந்திருக்கிறது. எழுத்தெல்லாம் அடுத்து என்ன? ஆதி பகவன், ஆதி என்று இருக்கிறது. இங்க கடைசி என்ன இருக்கு? நேர் தானே இருக்கு. இங்க பாருங்க, ஆ நெடில், இது நேர், இதோ நேர். ஐயா நீங்க சொன்னீங்க நேர்ல முடிஞ்சா இங்க நிறைதான் வரணும்னு. இங்க நேர்ல தான் ஏன் முடிஞ்சிருக்கு? எழுத்தெல்லாம் நேர்ல தான் முடிஞ்சிருக்கு, நீங்க தான் காட்டியிருக்கீங்க. ஆனா அடுத்து நிறை வராம நேர் வந்திருக்கு, நிறை வராம நேர் வந்திருக்கு. என்ன காரணம்னா இந்த சீரெல்லாம் ஈரசச்சீர், இந்த சீரெல்லாம் எத்தனை அசைச்சீர் பாருங்க, ஒன்று இரண்டு மூன்று, மூவசச்சீர். இந்த மூவசச்சீர், இந்த மூவசச்சீர்ல முடிகிற இடத்துல மூவசை நேர் வந்தா அடுத்து வரும்போது நேர் தான் வரணும், மூவசச்சீருக்கு மட்டும். இதுதான் வெண்பா இலக்கணம், இதான் வெண்பா. இதுக்கு பேர் வெண்பா. சரி, எதுக்காக சொல்ல வந்தேன்னா இந்த திருக்குறளானது வெண்பா என்கின்ற இந்த இலக்கணத்தில் எழுதப்பட்ட ஒரு பா, வெண்பா என்கின்ற இந்த இலக்கணத்தில் எழுதப்பட்ட ஒரு பா. இந்த பாவானது நான்கு அடியால் எழுதப்படும். மேல ஒரு வரி, இரண்டாவது வரி, மூன்றாவது வரி, நான்காவது வரி எழுதப்படும். மூன்று அடியால் எழுதப்பெறும். மூன்று அடி வெண்பா அப்படின்னு இருக்கு, நான்கு அடி வெண்பான்னு இருக்கு, பல அடிகளால் வரும். எல்லையே இல்லாமல் விரிஞ்சுக்கிட்டே போகும், பல அடிகளாக வரும். அப்படி எழுதலாம், ஆனால் இந்த இலக்கண முறைப்படி தான் எழுதணும், மாற்றி எழுதக்கூடாது. மாற்றி எழுதுனா பிழை. இப்போ நான் சொன்னில்லைங்களா இந்த இலக்கண அமைப்பில் தான் எழுதணும், மாற்றி எழுதக்கூடாது. இதே வெண்பாவானது ஆக சிறிய, ஆக குறைந்த அடியில் எழுதப்படுற வெண்பா தான் ரெண்டே வரியில் எழுதப்படுற வெண்பா, ரெண்டே அடியில் எழுதப்படுற வெண்பா. அது ரெண்டே அடியில் எழுதப்படுறதுனால அதுக்கு பேர் என்ன? குறள் வெண்பா. தமிழில் குறள்னா என்ன பொருள்னா குட்டைன்னு பொருள். குறுகிய ஓசையை குறில்னு சொல்லுவோம், நீண்ட ஓசையை நெடில்னு சொல்லுவோம். குறுகிய மனிதனை, குட்டையான மனிதனை தமிழில் குறளன்னு வாங்க. குறளன்னா குட்டையன், குட்டையன் பின்ன பின்னால் கட்டையன் ஆயிடுச்சு, குட்டையன் கட்டையன். குறுகியவன், உயரம் குள்ளம், குள்ளமாக இருப்பவன் குள்ளன், அவனுக்கு பேர் குறளன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதே மனிதன் உயரமாக இருந்தால் அவனுக்கு பேர் என்ன? நெடியன். இவன் குறளன், அவன் நெடியன், நெடியவன். அதுபோல் ஓசையிலையும் உயிரெழுத்துக்களில் இருக்கிறது இல்லையா, ஆ அது நெடில் நீண்டது, அது குறில் அது குறுகியது. எனவே
அடிகளில் இந்த வெண்பாக்கள்ல ஆக குறியதாக இருக்கிற காரணத்தினால, குறுகியதாக இருக்கிற காரணத்தால் அதுக்கு பேர் என்ன? குரல். அதனால தான் குரல் அப்படின்னு பேர் வந்தது. ஆனால் அப்படியான குரல் என்ற சொல்ல, பொதுவாக வெண்பாவுக்கு வைக்க வேண்டிய சொல்ல, ஏன் இந்த நூலுக்கு வைக்கணும்? இது முழுக்க முழுக்க அந்த வெண்பாக்களால் எழுதப்பெற்றது. குரல் குரல் வெண்பான்னு தான் சொல்லியிருப்பான். ஆனால் இந்த குரல் வெண்பா சாதாரண குரல் வெண்பா இல்லை, ஒரு எளிய குரல் வெண்பா இல்லை. இது எல்லா சிறப்புகளும் சேர்ந்த ஒரு குரல் வெண்பா. மாந்தனை மாந்தனாக உருவாக்குகின்ற குரல் வெண்பா. அது மட்டுமல்ல, மாந்தனை பெயரா கடவுள் நிலைக்கு இட்டு செல்கிற குரல் வெண்பா.